நெட்ஃப்ளிக்ஸில் யோ கோலே கோலே அன்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் புதுசாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சூப்பரான இந்த எக்ஸலண்ட்டான இந்த வெப்சீரீஸ்ங்க. இந்த சீரீஸை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இந்த சீரீஸில் எமோஷ்னல் ட்ராமா ப்ளஸ் எல்லாமே இந்த சீரீஸில் இருக்குங்க. இந்த சீரீஸில் வந்து முக்கியமாக ஒரு கேரக்டர் பார்த்தா இந்த ரெண்டு ஹீரோயின், அதாவது பூர்வா ஷேகா, இவங்க ரெண்டு பேருமே இந்த சீரீஸில் செம்மையான கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஹீரோட கேரக்டரும் பக்கவாக இருக்குது இந்த சீரீஸில். முக்கியமாக சொல்லி ஆகணும், ஃபஸ்ட்டு இதை ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த பூர்வா இந்த கேரக்டர் வந்து நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க வந்து கிட்ட வந்தாலே அவருக்கு ஏதாவது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேனே இருப்பார். அவரும் லவ் பண்ணுற பெண் ஷேகா தான் லவ் பண்ணுவார் இந்த ஹீரோ அவர்கள். கடைசியில் அந்த ஹீரோ பிடிச்சது கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கல்யாணம் நடந்துடும் பூர்வாக்குள்ள. அதுக்கப்புறம் என்ன தான் நடக்குது அங்கே உள்ளே இருக்க என்னென்ன சௌரியசங்கள் கிளியராக எமோஷ்னலாக ப்ளஸ் ட்ராமாவாக செம்மையாக காமிச்சிருக்காங்க இந்த சீரிஸ்ங்க. இப்போ இந்த சீரிஸ்ல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன பாப்போம். இந்த சீரிஸ்ல பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா இந்த டூ ஹீரோயின்ஸ் மட்டுமே அந்த பூர்வா கேரக்டர். ஏன்னா அவங்க வந்து இதில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா அவங்கவுங்க ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன் இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக இருந்தது. ஒரு பயந்த கேரக்டர் அதாவது ஷேகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹீரோவர்கள் ஷேகாவை தான் லவ் பண்ணுவார். ஆனால் பூர்வா வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ட்விஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு எபிசோடு வந்து ரன்னிங் டைம் வந்து 40 மினிட்ஸ் கிட்ட வருது. மொத்தம் 8 எபிசோடு இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே பாருங்கள். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் இந்த வெப்சீரிஸ் தான் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். ஓகே, இதெல்லாம் இந்த சீசன் அதாவது வெப்சீரிஸில் செம்மையாக இருந்தது, பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்போ நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட 5 மொழியில் வந்திருக்கு. நான் தமிழில் பார்த்தேன், தமிழ் டப்பிங் கொஞ்சம் சுமாராக இருந்தது என்னால் சொல்ல முடியும். நீங்கள் ஹிந்தியில் பாருங்கள் அவைலபிளாக இருக்கும், இல்லை ஆங்கிலத்துலேயும் இருக்குது, நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. தமிழ் டப்பிங் கொஞ்சம் சுமாராக இருந்தது என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் அது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்து சக்ஸஸ் எக்ஸலண்ட்டான இந்த வெப்சீரிஸை நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற இந்த வெப்சீரிஸை கண்டிப்பாக சொல்லுங்கள்.